Very good morning, student. 6th standard. Welcome to GK class. Now we are going to third term lesson 38. That is playground and courts. Playground and then courts. Namba play panna kudiya. That one of the places name thana adunga. Playground and courts. Okay. Idhula pathina totally 16 playground and courts kuduthirukanga. So adha enna nandu namba games enna adanoda playground la enna nandu namba paapom. Listen. Name the places where these games are played. Use the clue box. That is places, name the places kuduthirukanga and then endha games use pandrathukuriya or play abingiradhu kuduthirukanga. Listen, left side pathina name of the sports event irukku and then right side pathina place where played, endha place la avanga vandu play panna poranga abingiradhu kuduthirukanga. So first one, football. Football velaiyirukuriya place pathina ground. Okay, and then chess. Second one, chess. Chess edhila namba play pannuvom, board. Totally rows pathina 8 irukum, 8 columns irukum, 8 it's a 64 checked box irukum, neenga paathirupinga. So chess edhila play pannuvom appadina board. And then cricket ungalku nalla theriyum, pitch. Cricket velaiyirukuriya indha play ground places enna nu solluvona pitch appdinu solluvom. And then fourth one, skating. Skating abingiradhu pathina the snow la pathina the circle viduvanga illaya, artificial or snow la pathina the circle abingiradhu solittu the panimalaigal la poittu skating pannuvanga paathirupinga. Adhoda place enna nu pathina rink. Rink na eppadi irukona or seyarkiya andha panichulala create panni ஸ்கேட் பண்ணக்கூடிய ஒரு கிரவுண்டை ரெடி பண்ணியிருப்பான் சரிங்களா. அண்ட் தென் ஃபிஃப்த் ஒன், லான் டென்னிஸ். லான் டென்னிஸ் அப்படின்னா புல்வெளியில் கூட புல்வெளியில் விளையாடக்கூடிய ஒரு டென்னிஸ் பால் சொல்கிறாங்க. அதனுடைய ப்ளே கிரவுண்ட் பார்த்தீங்கன்னா கோர்ட். அண்ட் தென் சிக்ஸ்த் ஒன், கோல்ஃப். கோல்ஃப்னா அதுவும் வந்து அந்த புல் தரையில் விளையாடக்கூடிய ஒன் ஆஃப் த பால் கேம். அண்ட் தென் அது விளையாடக்கூடிய ப்ளே ப்ளேஸ் பார்த்தீங்கன்னா என்னதுங்க, கோர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் தென் செவன்த் ஒன், பேஸ்பால். பேஸ்பால்னால் அது ஒரு டைமண்ட். அதுவும் பார்த்தீங்கன்னா அந்த கிரவுண்டில் ஒரு ஃபுட்பால் மாதிரியே தான், அது ஒரு டைமண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ப்ளே பண்ணக்கூடிய அந்த பிளேஸை பேஸ்பால் டைமண்ட். அண்ட் தென் டேபிள் டென்னிஸ் எதில் ப்ளே பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேபிள். டேபிளில் விளையாடக்கூடிய ஒரு ப்ளே தான் என்னதுங்க, டேபிள் டென்னிஸ். அண்ட் தென் நைன்த் ஒன், ஹாக்கி. ஹாக்கி விளையாடக்கூடிய பிளேசஸ், ப்ளே பிளேசஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆஸ்ட்ரோடப். ஆஸ்ட்ரோடப்னு நம்ம சொல்லுவோம். டென்த் ஒன், ஹார்ஸ் ரைடிங். ஹார்ஸ் ரைடிங் பார்த்தீங்கன்னா விளையாடக்கூடிய பிளேஸ் பார்த்தீங்கன்னா எரினா அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் தென் ஸ்விம்மிங் உங்களுக்கு தெரியும், பூல். ஸ்விம்மிங் பூல் தான் பார்த்தீங்கன்னா அந்த கேம்ஸை ப்ளே பண்ண முடியும். அண்ட் தென் டுவெல்த் ஒன், ஷூட்டிங். ஷூட்டிங் ப்ளே பண்ணக்கூடிய அந்த பிளேசஸ் பார்த்தீங்கன்னா ரேஞ்ச் அப்படின்னு சொல்லுவாங்க, ஷூட்டிங் ரேஞ்சஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. தேர்ட்டீன், பேஸ்கெட் பால். பேஸ்கெட் பால் பார்த்தீங்கன்னா விளையாடக்கூடிய பிளேசஸ் கோர்ட். ஜூடோ. ஜூடோங்கிற இந்த தாயம்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, சூதாட்டம்னு சொல்லுவாங்க நம்ம பேச்சு வழக்கில். ஸோ அது எங்கே விளையாடுவோம், ஒரு மேட், ஒரு பாய் மாதிரி இருக்கும், அதில் பிக்சர்ஸ் இருக்கும், அதில் காயின்ஸை வந்து நம்ம நகர்த்திட்டு போகிற மாதிரி ஒன் ஆஃப் த கேம். அந்த ஃபிஃப்டீன், பாக்ஸிங். பாக்ஸிங் எங்கே விளையாடுவோம் அப்படின்னா ரிங். சுற்றி பார்த்தீங்கன்னா கம்பி போட்டிருப்பாங்க, அந்த ஸ்டேஜில் விளையாடக்கூடிய ஒன் ஆஃப் த பிளேஸ் தானே அதுங்க ரிங். ஸோ பாக்ஸிங் ப்ளே பண்ணக்கூடிய பிளேஸஸ் ரிங். அந்த லாஸ்ட் ஒன், அத்லெட்டிக்ஸ். அத்லெட்டிக்ஸ் பொறுத்தவரையும் ரன்னிங். ரன்னிங் போடக்கூடிய ஒரு ட்ராக், லைன் பை லைன் பை ஒன் பை ஒரு காலமாக கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுக்கு என்னென்னு சொல்லுவோம், ட்ராக்னு சொல்லுவோம். ஸோ திஸ் லெசன்ஸ் ஹேவ் 16 1 மார்க். ஸோ ரீட் அண்ட் ரைட் வெல், ரைட் ஹோம் டெஸ்ட் ஆஃப்டர் சென்ட் யுவர் கிளாஸ் டீச்சர். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.